ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முஸ்லீம் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம டாபிக் 9 என்ன பார்க்க போகிறோம்னா, இறை தூதர் மூசா நபியை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் எல்லா இறை தூதர்களுக்கும் அவரோட அறிவிப்பை வந்து மலக்குகளின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் அறிவிப்பார். ஆனால் மூசா நபிக்கு மட்டும் அல்லாவே டைரெக்டாக வந்து அவரோட அறிவிப்பை கொடுத்துருந்தான். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர் மூசா நபி. ஃபஸ்ட்டு வந்து மூசா நபி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறக்கிறாரு. அங்கே வந்து ஈஜிப்டோடைய கிங், குரானில் வந்து ஃபிரௌன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணால் ராம்சஸ் டூனு சர்ச் பண்ணால் அவனோட ஹிஸ்ட்ரியெலாம் தெரியும். ஃபிரௌன்னு ஒருத்தர் இருக்கான் அந்த கிங்கு. அந்த ஃபிரௌன் நான் தான் கடவுள் சொல்லி மக்கள்கிட்டலாம் சொல்லி இது பண்ணுறான். அதை ஏற்றுக்கிட்ட மக்களை வந்து அவன் கூட வச்சுப்பான். ஏற்றுக்காத மக்களை வந்து அவனை கொன்னுடுவான். அவனுக்கு வந்து ஜோசியம் சூனியம் மேலே ரொம்ப நம்பிக்கை ஆர்வம். அப்போது ஒரு ஜோசியர் காலக்கணக்கில் பண்ணுறான். பண்ணும்போது இந்த மாதிரி ஃபிரௌனை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துலேருந்து ஒரு ஆண் வாரிசு வந்து சாகடிக்க போகுது சொல்லி கணக்கு பண்ணி சொல்கிறாங்க. அப்போது ஃபிரௌன் என்ன பண்ணுறான், அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் சாவடிக்க சொல்கிறான். அப்போது மூசா நபி வந்து பிறக்கிறாரு. பிறந்தோன்னா அவங்களோட தாயார் வந்து எங்கே தான் குழந்தைய கொண்டுற போகிறாங்க சொல்லி அவரை வந்து ஒரு கூடையில் போட்டு ஆற்றுல மிதக்க விட்டுறாங்க. அப்போ அந்த ஆற்றுல மூசா நபி அப்படியே மிதந்துட்டு வந்து ஃபிரௌனோட மாளிகைக்கு வந்துடுறாரு. வந்த உடனே ஃபிரௌனோட மனைவியான ஆசியா அம்மா மூசா நபியை பார்த்து அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. ஃபிரௌனுக்கே தெரியாமல் வளர்க்குறாங்க. இறை தூதர் மூசா பெரிய ஆளாக வளர்கிறாரு. இறை தூதர் மூசாவும் அவருடைய சகோதரரான ஹாரூனும் ஒரு இடத்துக்கு போயிட்டு போகிறாங்க. போகும்போது ஒரு குரல் வருது, மூசா அங்கேயே நில் அப்படின்னு சொன்னேன். யார் யாருன்னு சொல்லி மூசா கேட்குறாரு. கேட்டோன்னா அப்போது அல்லாஹ் சொல்கிறார், நான் தான் இந்த குரல், நான் உன்னை படைத்த இறைவன் நான் தான், உன்னை வந்து இறை தூதராக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்போ அல்லாஹ் முன்னால் நடந்ததெல்லாம் இறை தூதர் மூசாவுக்கு தெளிவுபடுத்தி அவரை வந்து ஃபிரௌன்கிட்ட அனுப்புகிறாரு. நீங்கள் போய் ஃபிரௌன்கிட்ட சொல்லுங்கள் யார் உண்மையான கடவுள் சொல்லி அவன்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ மூசா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் போனால் நான் அப்படி சொன்னாக்கா என்ன அவர் வந்து ஃபிரௌன் என்ன சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அல்லாஹ் சொல்கிறாரு, நீ போங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள், பயப்படாதீங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள், தைரியமாக நான் அவங்க கூட இருப்பேன், எது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவருடைய தம்பியான ஹாரூனையும் இறை தூதராக அறிவித்து அவருக்கு சப்போர்ட்டாக அனுப்புகிறாங்க. அப்போ ரெண்டு பேர் போய் ஃபிரௌனோட மாளிகைக்கு போகிறாங்க. மாளிகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபிரௌனோட ஒய்ஃப் கிட்டே போய் இஸ்லாத்தை பற்றி சொல்லி அவங்களுக்கு தெளிவை கொடுத்து மூசா நபி அவங்கள வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா மாளிகைக்கு போகிறாங்க. மாளிகைக்கு போயிட்டு ஃபிரௌன்கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க, நீ வந்து கடவுள் இல்லை, உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கடவுள், நீங்கள் இது பண்ணக்கூடாது சொல்லி எல்லாம் தெளிவை கொடுக்குறாங்க. அங்கே ஃபிரௌன் கூட இருந்த சூனியக்காரங்களா இவங்கள பார்த்து சிரித்து, இவங்க வந்து சூழ்ச்சி பண்ண வந்திருக்காங்க, குழப்பம் பண்ண வந்திருக்காங்க, இவங்க வந்து சாத்தானா அப்படி இப்படி சொல்லி அவன் இது பண்ணாங்க. அப்போது ஃபிரௌனு இவங்கள வந்து நாளைக்கு ஊர் மக்கள் முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில் இவங்களும் அந்த சூனியக்காரனும் நிற்கிறாங்க. அப்போ சூனியக்காரங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கீழே ஒரு குடிச்சி போட்டோன்னு ஒரு பாம்புங்கள்லாம் போகுது, அஞ்சு பாம்புங்க அப்படியே ஓடுது. அப்போ வந்து இவங்களுக்கு பார்த்து மூசா நபிக்கு அதை பார்த்தோன்னா பயம் ஏற்பட்டுச்சு. அப்போ அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க என்ன பண்ணுறது. அப்போ மூசா நபி வந்து கையில் வந்து ஒரு கட்டை எப்பவுமே வச்சுருப்பார் ஒரு இதுக்காக. அப்போ அல்லாஹ் சொன்னார், அந்த கட்டையை நீங்கள் கீழே போடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ மூசா நபியும் அதே மாதிரி கீழே போட்டார். போட்ட உடனே பெரிய பாம்பாக மாறி அந்த இருக்கிற எல்லா அஞ்சு பாம்பையும் அது சாப்பிட்டுருச்சு. இதை பார்த்த அந்த சூனியக்காரங்க மூசாவை பார்த்து பயந்து, இல்லை இவர் சொல்கிறது உண்மை, அல்லாதான் ஒருத்தர் இருக்காரு அப்படி சொல்லி அவங்க வந்து மாறிட்டாங்க. மாறினோடனே ஃபிரௌன் அதை பார்த்தோன்னா கோவப்பட்டு அந்த எல்லா சூனியக்காரங்களையும் கொண்டுட்டான். மூசா நபியும் ஹாரூன் நபியும் அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. கூட ஃபிரௌன் கூட இருந்த ஒய்ஃபை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க காதலித்த மனைவின்னு கூட அவன் பார்க்காம கல்லாலேயே அடித்து அவங்கள சாகடித்தான். ஆனால் அல்லாஹ் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அவங்க வேதனையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் வந்து அவங்களுடைய உயிரை கைப்பற்றி அவங்களுக்கு உயரியான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். இவ்வளோ அக்கிரமம் செஞ்ச ஃபிரௌனை அல்லாஹ் ஏன் விட்டு வச்சுருந்தான்னா, அவன் வந்து அவன் சாப்பிடும்போது 1000 ஏழைங்களுக்கு உணவு அளிச்சுட்டு தான் அவனே சாப்பிடுவானா, அந்த நற்குணம் மட்டும் அவன்கிட்ட இருந்தது ஃபிரௌன்கிட்ட. அந்த நற்குணம் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறையா சான்ஸ் கொடுத்துருந்தாரு. மனுஷன் எவ்வளோதான் பாவம் செஞ்சாலும்
அவன் வந்து ஒரு ஏழைக்கு பொருளாலையும் சாப்பாடு மூலமாக எதனா உதவுனா அல்லாஹ் அந்த கூலியை வந்து இந்த உலகத்தில் அவனுக்கு அள்ளி கொடுப்பான், அதே நேரத்தில் திருந்ததுக்கு சான்ஸும் கொடுக்குறான். அதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சேடுங்க எவ்வளோ வட்டி காசு வாங்கினாலும் ஆனால் அவனுங்க வந்து ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால தான் அந்த ஒரு குணம் வந்து அல்லாஹ்க்கு பிடிச்சதுனால தான் அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறான், அதே நேரத்தில் திருந்த சான்ஸும் கொடுக்குறான். ஃபிரோன் திருந்தறதுக்காக அல்லாஹ் ஐந்து ஆபத்துகளை அமைச்சான். ஃபஸ்ட்டு என்னென்னா கண்ணுக்கு தெரியாத நோய்களை அமைச்சு பரவ வச்சான், அதில் நிறையா உயிர்கள் போயிருந்தது. அப்போ கூட ஃபிரோன் திருந்தலை. ரெண்டாவதாக வெட்டுக்கிளி படையை அமைச்சு விவசாய நிலங்களாக கடித்து சாப்பிட்ற மாதிரி அல்லாஹ் செஞ்சான். நம்ம ஊரில் போன வருஷம் வந்த மாதிரி குஜராத்தில் வந்த மாதிரி அப்போது வந்தது. அப்போவும் ஃபிரோன் திருந்தலை. மூணாவதாக தவளையோட படையை அல்லாஹ் அமைச்சான். எங்கே பார்த்தாலும் தவளையாக இருக்கும், வீட்டில் பார்த்தா தவளையாக இருக்கும், சாப்பிட முடியாது, அந்த மாதிரி தவளை படையை அமைச்சான். அப்போவும் ஃபிரோன் திருந்தது. அப்புறம் நாலாவதாக பேன் படையை ஆரம்பித்தான். பேன்னா தலையில் சாப்பிடும்போது பேனாக விழுவோம், அந்த மாதிரி படையை ஆரம்பித்தான். அப்போவும் திருந்தலை. கடைசியாக ரத்த வாந்தி எடுக்க வச்சான். ரத்த வாந்தி எடுத்த உடனே பயந்து இப்போ மூசா கிட்ட ஓடி போய் இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு, ஆனால் அல்லாதான் ஒருத்தர் கடவுள் நான் இது பண்ணுறேன் அப்படி சொல்லி போய் சொல்லி நடித்தான். அப்போ மூசாவும் நம்பி அல்லாஹ் கிட்ட துவா பண்ணார், இந்த மாதிரி இது பண்ணி கொடுங்க, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் சரி பண்ணி கொடுத்தோம். அப்புறமா மறுபடியும் அவன் சரியான உடனே நான் தான் கடவுள் சொல்லி மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தான். மூசாவை கொலை பண்ணணும்னு சொல்லி அவங்கள துரத்திட்டு போனான் அவங்களோட படையோட. அப்போது மூசா நபி என்ன பண்ணார், அவங்களோட ஃபாலோவர்ஸோட தப்பிக்க ஓடிட்டாங்க. ஓடும்போது ஒரு கடலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கடலில் கிராஸ் பண்ண முடியல. அப்போ அல்லாஹ் கிட்ட துவா கேட்டார், இந்த மாதிரி எப்படின்னா இந்த கடலை நாங்கள் கிராஸ் பண்ணோம்னு சொல்லி துவா கேட்டார். அப்போது அந்த கடல் வந்து ரெண்டாக பொழந்தது. பொழந்த உடனே அது நடுவில் வழி போச்சு. அப்போ அந்த வழியில் வந்து மூசா நபி தப்பிச்சு போனாங்க. பின்னாடி துரத்திட்டு வந்த ஃபிரோனும் அதில் போனான். இவங்க அதில் அந்த சைடில் போய் ரீச் ஆனோடனே இவங்கள நடுவில் வந்தாங்க. நடுவில் வந்தோடனே ஃபிரோன் உள்ளே வந்தோடனே அல்லாஹ் வந்து அந்த கடலை மூடிட்டான். மூடினா உள்ளேயே அவன் முழுகி செத்துட்டான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவனை மாதிரி யாருமே இருக்கக்கூடாது, அவனை வந்து நாங்கள் வந்து அந்த அத்தாட்சியாக நாங்கள் இன்னும் அவனை உடம்பு அழுவாமல் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே மாதிரி தான் அவனோட உடல் வந்து இன்னும் பாதுகாக்கப்பட்டு ஈஜிப்டில் இருக்குது. இறை தூதர் மூசா நபி காலத்தில் ஃபஸ்ட்டு ஹோலி புக் வந்து தான் ஹோலி புக் தான் தௌராத். எங்களுக்கு மொத்தம் 4 ஹோலி புக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மூசா நபி காலத்தில் வந்த தௌராத், இரண்டாவது வந்து மூசா நபிக்கு அடுத்த தாவூத் நபி அவர் காலத்தில் வந்த ஜபூர், மூணாவது அவருக்கு அப்புறமா வந்த இறை தூதர் ஈசா நபி அவர் காலத்தில் வந்த இஞ்சில், கடைசி நபியாக வந்த நபி ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வந்த இதுதான் ஹோலி குர்ஆன். அதான் லாஸ்ட் வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன். அதுக்கப்புறமா சாத்தானுக்கும் தனி ரிலிஜன் ஒன்று ஃபார்ம் ஆச்சு, சாத்தானிசம் சொல்லி. சாத்தானிசம் வந்து இப்போ மூசா நபி அவங்க ஃபாலோவர்ஸுக்குள்ளே போய் உள்ளே வந்து குழப்பம் பண்ணி அவங்க வந்து மூசா நபி தான் அவங்களுடைய கடவுள் அப்படி இப்படி சொல்லி மாற்றி கடைசியில் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ அந்த சாத்தானிசம் இப்போ நம்ம இருக்க இதில் டைமில் எல்லாருமே அந்த யூதருக்குள்ளே பூ வந்து மொத்தமாக இப்போ யூதர்கள் சாத்தானிசமாக மாறிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், சாத்தானை பின்பற்றுறவங்களுக்கு கடைசி வரைக்கும் திருந்தாங்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே கிடைக்கும், ஆனால் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து டைரெக்டாக நரகத்துக்கு நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இறை தூதர் சுலைமான் பற்றி நபி பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.